हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल इनकी नाम ये पी पापो पातना गूगल मीट नम मोबाइल एपी प्रापरा यूस पड़ेद डीटेल्स पाती पाकपो नाम पाती इयर पाती गूगल मीट एपी यूस पड़े वीडियो पटोक पाती नया अप्डेट्स पाती गूगल मीट तरफ को न्यू वर्षन पाती गूगल मीट वो लॉन्च आई இந்த கூகுள் மீட் நாம எப்படி நம்மளோட மொபைல் யூஸ் பண்றது அதோட டீடைல்ஸ் பார்த்தீங்க இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம் அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு மேல நம்மளோட NTTPM ஜாயின் பண்ணாம உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணீங்க அப்படியே பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப் செட் பண்ணீங்க இப்போ வா நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ கூகுள் மீட் பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம போன இயர் போட்ட வீடியோக்கு விடவே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நியூ வெர்ஷன் லான்ச் பண்ணிட்டாங்க அது நிறைய அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பில் வந்து கொண்டு வந்துட்டாங்க ஸோ கூகுள் மீட்டோட அப்டேட் டீட்டெயில்ஸ் அண்ட் கூகுள் மீட்டை பற்றி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து மேக் பண்ணி போட்டிருக்கோம் அந்த வீடியோஸோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஸோ கூகுள் மீட்டில் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அதை பற்றி வீடியோ வந்து மேக் பண்ணிடுவோம் அண்ட் கூகுள் மீட் எப்படி ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறது இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கூகுள் மீட்டை பற்றி போட்டிருக்கோம் அந்த வீடியோஸோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த நியூ வெர்ஷன் கூகுள் மீட்டை நம்ம மொபைல் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா அது இதோட ஆப்போட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ ப்ளே ஸ்டோர்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து அவைலபிளாக இருக்குது நீங்களும் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கண்டினியூன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும் கண்டினியூ கொடுத்துங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களோட கேமரா அண்ட் மைக்ரோஃபோன் அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைல் மேனேஜர் எல்லாத்துமே பார்த்தீங்கன்னா அலோ கேட்கும் ஸோ அலோ கொடுத்து வச்சுக்கோங்க அண்ட் கேமரா அண்ட் மைக்ரோஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா மறக்காமல் அலோ கொடுத்துங்க ஸோ மைக்ரோஃபோனுக்கு அலோ கொடுக்காமல் விட்டீங்கன்னா நீங்கள் கடைசியில் ஃபோன் செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் வந்து அலோ கொடுக்க வேண்டியது இருக்கும் அது நியூ வெர்ஷன் கூகுள் மீட்டை நம்ம மொபைல் எப்படி யூஸ் பண்ணுறது அதை டீட்டெயில்ஸ் எல்லாமே டெமோ வீடியோ பார்க்கலாம் அதனால் டெமோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்கள் மொபைலில் கூகுள் மீட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது ஏதாவது ஒரு கூகுள் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லாகின் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ லாகின் பண்ணி முடிச்சதுமே பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் மேலே வந்து உங்களோட லோகோ வந்து ஷோ ஆகும் ஸோ இந்த லோகோவை சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து இருக்குது ஸோ அந்த வீடியோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா 3 கோட்ஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும் ஸோ செட்டிங்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து நிறைய செட்டிங்ஸ் இருக்காது ஸோ செகண்டே பார்த்தீங்கன்னா லிமிட் டேட்டா யூசேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து எனபிள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா யூசேஜ் வந்து கொஞ்சம் லோவாக இருக்கும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டேட்டாவும் சேவ் ஆகும் அந்த ஆப்ஷன் நீங்கள் எனபிள் பண்ணி வச்சுங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜாயின் வித் ஏ கோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மீட்டிங் வந்து உங்களோட மெசேஜ் உங்களுக்காக மெசேஜ் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க அந்த மெசேஜில் பார்த்தீங்கன்னா கோட்ஸ் வந்து இருக்கும் அந்த கோடை கிளிக் அதாவது இதில் வந்து என்டர் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஜாயின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது உங்களுக்கான கோட் கொடுத்தாங்கன்னா கோடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கான லிங்க்ஸே வந்து சென்ட் பண்ணிடுறாங்க ஸோ உங்களுக்கு அதாவது வாட்ஸ்அப்பில் லிங்க் வந்து சென்ட் பண்ணாங்கன்னா அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களோட ப்ரௌசருக்குள்ளே போயிட்டு அதை ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களோட அதாவது கூகுள் மீட் ஆப்க்கே வந்துடும் ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களோட கூகுள் மீட்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது மீட்டிங் வந்து கிரியேட் பண்ணுறீங்கன்னா நியூ மீட்டிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கும் கெட் ஏ மீட்டிங் லிங்க் டு ஷேர்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது ஸோ நீங்கள் வந்து லிங்க்கை வந்து காப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதாவது எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணி ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அண்ட் இன்ஸ்டன்ட் மீட்டிங் ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மீட்டிங் வந்து கிரியேட் பண்ணுறீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்துமே பார்த்தீங்கன்னா அதாவது ஷெட்யூல் போட்டு நீங்கள் வந்து மீட்டிங் வந்து கிரியேட் பண்ணுறீங்கன்னா மூணாவது ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் மீட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னோட மீட்டிங் லிங்க் வந்திருக்கு நான் வந்து ஷேர் இன்வைட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இந்த மாதிரி இதெல்லாமே உங்களோட மீட்டிங் ஜாயின் பண்ணுறதுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து மீட்டிங் வந்து ஜாயின் பண்ணாலும் கீழே வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஷோ ஆகும் இதில் வந்து அதாவது நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் வந்து மீட்டிங் வந்து கட் பண்ண நினைக்கிறீங்களா ஃபஸ்ட்டாக இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வீடியோ ஆப்ஷன் நீ உங்களோட ஃபேஸை வந்து கேமரா வந்து ஆன் பண்ண நினைக்கிறீங்களா உங்களோட ஃபேஸ் தெரியும் ஸோ அந்த கேமரா ஆப்ஷன் நீங்கள் வந்து எனபிள் பண்ணிக்கலாம் உங்களோட ஃபேஸை வந்து ஷோ பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மைக் சிம்பிள் ஸோ மைக் வந்து மியூட் பண்ணிக்கலாம் அதாவது நீங்கள் ஏதாவது பேச நினைக்கிறீங்கன்னா அன்மியூட்டும் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா 3 கோட் சிம்பிள் இருக்குது அந்த 3 கோட் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா இன் மெசேஜ்னு சொல்லிட்டு இன் கால் மெசேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் அதாவது உங்களுக்கு மெசேஜ் எல்லாமே இதில் இந்த மெசேஜ் பாக்ஸில் தான் போடுவாங்க ஸோ அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா ஷேர் ஸ்க்ரீனு ஸோ உங்களோட ஸ்க்ரீனை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு ஷேர் ஸ்க்ரீன் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஷோ கேப்ஷன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதாவது அவங்க பேசுகிறத லெட்டர்ஸ் மூலிமா நமக்கு வந்து ஷோ ஆகும் அந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டை ப்ராப்ளம் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தால் இது மூலிமா ரிப்போர்ட் பண்ணலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது ஸோ இதில் வந்து லாங்குவேஜ் அண்ட் ரிப்போர்ட் ப்ராப்ளம்
ஃபார்ம் தான் இருக்குது. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரிப்போர்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மீட்டிங் வந்து கிரியேட் பண்ணுறதாகட்டும் ஜாயின் பண்ணுறதாகட்டும் இந்த மாதிரி தான் நாலு ஆப்ஷன்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ டெமோ டெமோ பார்த்துருப்பீங்க, அதாவது கூகுள் மீட் எப்படி யூஸ் பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து மீட்டிங் ஜாயின் பண்ணுறீங்கனாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து நீங்களாகவே ஒரு மீட்டிங் வந்து கிரியேட் பண்ணுறீங்கன்னு நினச்சாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மீட்டிங் வந்து கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து மீட்டிங் வந்து இது பண்ணி கண்டக்ட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டெமோ வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா அதை வந்து கவர் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தெரியும் வந்து இந்த வீடியோ நாங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி புதுசு புதுசாக எடுக்க அப்படி சொல்கிற அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.